அதாவது அறுவை சிகிச்சைங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க அவர் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் இருக்காருன்னு அவர் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இருக்கிறதா தெரியலை. ஆப்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணுறது இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்தெல்லாம் கையெழுத்து வாங்கணும், அது கூட இவங்க பண்ண மாட்டாங்க. எல்லா முடிவுகளும் இவங்களே எடுக்கிறாங்க. அமலாக்கத்துறையிட்டேருந்து சம்மன் வந்தோடனே செந்தில் பாலாஜி ஸ்டாலின்கிட்ட வந்து எனக்கு சம்மன் வந்துருச்சுன்னு பயந்துக்கிட்டு சொல்லியிருக்காரு. நான் பார்த்துக்கிறேன்னு ஸ்டாலின் சொன்னதுனால இவர் நிறைய விஷயத்தை பார்த்துக்குவாருங்கிற தைரியத்தில் அவர் இருந்தார். என்னைக்கு அமலாக்கத்துறை உள்ளே வந்தாங்களோ அது அவர் எதிர்பார்க்காது. அதனால தான் அவர் அவ்வளோ ஷாக் ஆனது, அழுதது, கத்துனது எல்லாம். இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி இந்த அவ்வளவு பணத்தை இவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் போட்டேன்னு சொல்கிறாருன்னு வைங்க, அந்த அக்கௌண்ட்டில் அந்த பணம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது செல்லும், வெறுமனே வாக்கு மூலம் செல்லாதுன்னு இருக்காங்க. ஸோ நார்கோ அனாலிசிஸை இவருக்கு உபயோகப்படுத்தினீங்கன்னா யாருக்கு, செந்தில் பாலாஜிக்கு. நிச்சயம் இதில் வந்துக்கிட்டு பல தடயங்கள் கிடைக்கும். அவரை நீங்கள் நேரடியாக வச்சு விசாரிச்சிங்கன்னா அதை இருக்காது. அந்த நோபல் ஸ்டீலோட துபாய் போகும்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் நோபல் ஸ்டீலோட ஸ்டாலின் போடுறாரு 1100 கோடிக்கு. எல்லாமே ஆதாரம் இருக்க, நீங்கள் கையெழுத்தான ஒப்பந்தம் கையில் இருக்குது, அந்த கம்பெனியில் இவங்க தான் இயக்குநர்கள்ங்கிறது தான் ஆதாரம் எடுத்துட்டாங்க. அந்த ஒரு ஆதாரம் போதுமே, மூணு பேரும் உள்ளே போயிடுவாங்களே. அன்பில் மகேஷ் ஸ்டாலின் மூணு பேருமே உள்ளே போயிடுவாங்களே. நேற்று வந்தவங்களுக்கு எல்லாம் முக்கிய போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க, இப்போ நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. துரைமுருகனுக்கு ஒரு கொடுத்தாருன்னு வைங்க, அவர் அடிக்கிற கொள்ளையில் ஒரு வீசா கொடுக்க மாட்டார். அதனால தான் இவர் அவங்கள அவாய்ட் பண்ணுறாரு. இப்போ அவங்களுக்கு என்னென்னா சீனியர்களை கவனிக்கிறது இல்லை. எம்ஜிஆர்கிட்ட இருந்த எல்லாருமே இப்போ பதவி கொடுத்துருக்காருன்னா அது வந்து ஒரு பெரிய பூகம்பம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் இது இப்போ வீக் ஆனால் அந்த பூகம்பம் புற வெடிக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு ஸ்டாலினையும் கைது பண்ணிட்டாங்கன்னு வைங்க, உதயநிதியை கைது பண்ணிட்டாங்கன்னு, அப்போ கட்சி பீஸ் பீஸாக இருந்த சீனியர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞர் திரு வரதராஜ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். முதல்ல நிகழ்ச்சிக்குள்ளே அவர் இருப்போம். சார் வணக்கம். வணக்கம். நல்லமா இருக்கீங்களா? நல்லமா. நம்ம இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு நேர்காணலில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நம்ம பேச வேண்டியது என்னவாக இருக்குது அப்படின்னா, அவருக்கு இருதயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாளை வந்து அவருக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை வந்து பண்ண போகிறதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்பாக அமலாக்கத்துறையினுடைய விசாரணை என்பது எப்படி இருக்கும்? அதாவது அறுவை சிகிச்சைங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க அவர் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் இருக்காருன்னா அவர் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் ஆஸ்பத்திரியில் இருக்கணும், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா அவர் மனைவியுமே மருத்துவமனை வரதில்லை. ஒரு ஆப்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணுறது இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்தெல்லாம் கையெழுத்து வாங்கணும், எப்போவுமே நம்ம இதுபடி நடக்கிறது அது, அது கூட இவங்க பண்ண மாட்டாங்க. எல்லா முடிவுகளும் இவங்களே எடுக்கிறாங்க. குடும்ப உறுப்பினர்கள் எடுக்கிறாங்க, இல்லை இல்லை, இப்போ வந்து காவேரி ஆஸ்பத்திரி யார்கிட்ட இருக்கு, டாக்டர்கள் கண்ட்ரோலில் இருக்குது, அது திமுகவுடைய குடும்ப ஆஸ்பத்திரி, அவர்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட முடிவு எடுக்கிறது இல்லை. மூணு பிளாக் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அது பொய்யாக கூட இருக்கலாம். பொதுவாகவே எல்லா மனுஷர்களுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக்குங்கிறது இருக்கத்தான் செய்யும். அது சின்ன சின்ன பிளாக்குகளாக இருக்கும். ஏன்னா அந்த ரிப்போர்ட் கூட செய்தியாளர்கள்ட்ட யார்ட்டையுமே கொடுக்கல, மீடியாலையும் வெளியே வரல. பிளாக்குங்கிறதும் பொய்யாக இருக்க வாய்ப்பு தான் இருக்குது. ஆப்ரேஷனுங்கிறதும் நாடகமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை, உண்மையிலேயே இவரை இது அமலாக்கத்துறை விசாரணையிலேருந்து ஒரு போக விடக்கூடாதுங்கிறதுக்காக கூட ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஒரு இதில் வந்து நம்ம இதில் ஒரு விசாரணை அமைப்பு இருக்கும்போது இவர்களே ஒரு ஆஸ்பத்திரியை வச்சுக்கிட்டு இவர்களே அதில் ஆப்ரேஷன் பண்ணி வெளி உலகுக்கு எதுவும் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நாட்டில் சட்டம், நீதிமன்றம் இதெல்லாம் எதுக்கு? ஏமாற்று வேலை, எல்லாத்துலேயுமே ஏமாற்று வேலை. சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அதில் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் இருக்கக்கூடிய அவருடைய பினாமிக்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. அதுலேயும் என்ன சொல்லி பேசினார்னா, இன்னும் 10 நாட்களில் நான் வந்துடுவேன், கலெக்ஷன்கள்லாம் நிப்பாட்ட வேணாம், கலெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, முதலமைச்சர் நமக்கு பக்க பலமாக இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் ஒரு 10 நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாராம். அதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 10 நாளில் வர்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பெயில் கிடைக்கிறதா இருந்தால் கூட விசாரணையும் இன்னும் முடியலை. பெயில் கிடைக்கிறதா இருந்தால் கூட விசாரணை எல்லாம் முடிஞ்சு அவங்களுடைய அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னா தான் அவங்க வெளியில் வர முடியும். அதனால் அவர் வந்து 10 நாள், ஒருவேளை அவரையே பிரெயின் வாஷ் பண்ணி சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியாது. இவரைய செந்தில் பாலாஜி கவலைப்படாத, 10 நாளில் உன்னை கொண்டு வந்துடுறோம், சிஎம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு ஆறுதலுக்காக கூட சொல்லியிருக்காரு. இப்போ அவர் இதானதே முதலே வந்து சம்மன் வந்துருச்சு அமலாக்கத்துறையிட்ட இருந்து.
அமலாக்கத்துறையிட்ட இருந்து சம்மன் வந்தோடனே செந்தில் பாலாஜி ஸ்டாலின்கிட்ட வந்து எனக்கு சம்மன் வந்துருச்சுன்னு பயந்துக்கிட்டு சொல்லியிருக்காரு. நான் பார்த்துக்கிறேன்னு ஸ்டாலின் சொன்னதுனால இவர் நிறைய விஷயத்தை பார்த்துக்குவாருங்கிற தைரியத்தில் அவர் இருந்தார். என்றைக்கு அமலாக்கத்துறை உள்ளே வந்தாங்களோ அது அவர் எதிர்பார்க்காது. அதனால தான் அவர் அவ்வளோ ஷாக் ஆனது, அழுதது, கத்துனது எல்லாம். ஸோ அதில் அவர் மேலே வந்து நம்பிக்கை போயிருக்கும் அவருக்கு, ஸ்டாலின் மேலே. நம்ம மேலே உள்ள நம்பிக்கை போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை மந்திரியாக வச்சுருக்கோம், இலாக்கா இல்லாத மந்திரியாக வச்சுருக்கோம், உனக்கு எல்லாம் பண்ணுறோம், மந்திரி எல்லாம் அவங்கள போய் பார்க்குறது, இவர் போய் பார்க்குறதெல்லாம் அப்படி ஒரு இமேஜை உருவாக்கி அவரை வெளியில் வந்து உண்மைகளை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க போடக்கூடிய நாடகம். அதனால் இப்போ அமலாக்கத்துறை விசாரணைங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு போக முடியாது, காவேரிக்கு போனால் டாக்டர் சொல்லுவாங்க சார் அவர் நிலைமைக்கு இதாக இருக்குது, எதானாலும் நீங்கள் தான் பொறுப்பு, அவர் விசாரிக்கக்கூடாது. மயக்கத்தில் இருக்க ஆமாம் இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா அந்த சட்டம் சிஆர்பிசியில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா 15 நாட்களுக்குள் வந்து கஸ்டடி எடுக்கணும்னு இருக்குது. போலீஸ் கஸ்டடி, அமலாக்கத்துறை கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி எதை எடுத்தாலும் கைது செய்யப்பட்டு ஜுடிஷியல் கஸ்டடி பண்ணால் 15 நாளைக்குள்ளே தான் நீங்கள் எடுக்கணும். 15 நாள் கடந்துட்டால் சட்டப்படி நீங்கள் எடுக்க முடியாது. அந்த 15 நாளை இந்த மாதிரி ஆப்ரேஷனு உட சரியில்லை அப்படின்னு கடத்திட்டு 15 நாள் முடிஞ்ச உடனே 15 நாள் முடிஞ்சிருச்சு இன்னுமே இவங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவரை விசாரணை வளையத்துக்குள்ளே வரவிடாமல் பண்ணுறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறான். அதனால் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தப்பு பண்ணுவோம் நாங்கள், ஆனால் அந்த தப்பை வந்து நீங்கள் விசாரிக்கக்கூடாது, விசாரிக்க விட மாட்டோம், சட்டத்தை வந்து அது இதாக பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள் ஏபிஎஸ் கார்பஸ் மனு வந்து அது வந்து அந்த கேஸே செல்லத்தக்கதல்ல. இப்போது அமலாக்கத்துறையும் அப்படி தான் கேஸ் போட்டிருக்காங்க, இது வந்து செல்லத்தக்கதல்ல. ஆனால் 2 நீதிபதிகள் இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது இதுவாக இருக்குது, இது கேலிக்கூத்தாக இருக்குதுன்னு சொல்லி அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, சட்டத்தை விசாரித்து முடிக்கட்டும்ங்கிறாங்க. விசாரணைக்கே உகந்ததில்லைன்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் விசாரித்து முடிக்கட்டும், அப்போ தானே நாங்கள் ஆர்டர் போட முடியும் அப்படிங்கிறாங்க. ஆக சட்டத்தை வந்து எங்கெங்கே ஓட்டைகள் இருக்கோ அதை சாதகமாக பயன்படுத்தி இந்த ரகசியம் எதையும் வெளியில் வரக்கூடாது, வெளியில் வந்தோம்னா நமக்கு ஆபத்துங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு. இல்லை அவரை வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாரி அமலாக்கத்துறை பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற, அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கணும். ஏன்னா காவேரி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லி இங்கே ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த ஆர்டர் தப்புன்னு சொல்லி தான் இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் ஆணை பிறப்பித்தா தான் இங்கேருந்து கொண்டு போவாங்க. அதனால் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே என்னை பொறுத்தவரை அவரை வந்து இதில் வைக்கணும், இதில் டெல்லிக்கு கொண்டு போகணும். ரெண்டாவது என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நார்கோட்டிக் அனாலிசிஸ், நார்கோ அனாலிசிஸ் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்குது கிரிமினல் லாவில், காவல்துறைக்கும் சரி சிபிஐ இல்லாமல் நார்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது உலகம் பூரா இன்றைக்கி வந்து போலீஸ் உபயோகிக்கக்கூடியது. ஒரு குற்றவாளியை, குற்றம் சுமத்தப்பட்டவரை, அவர்கிட்டமிருந்து உண்மையை வரவழைக்கணும்னா அதுக்கு விஞ்ஞானபூர்வமான சில முக்கியமான இதுங்க வந்து வச்சுருக்காங்க. அந்த நார்கோ அனாலிசிஸுங்கிறதுனா போதை மருந்தை வந்து ஊசி மூலம் செலுத்துவாங்க. அப்போ செலுத்தின உடனே நமக்கு அப்படியே போதை மயக்கம் வரும். அப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் பல விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம் சொல்லுவோம். இதுதான் நார்கோ அனாலிசிஸ். அமெரிக்காவிலலாம் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு, போலீஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன, நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்கோ அனாலிசிஸும் நீங்கள் உபயோகப்படுத்தி உண்மையை வரவழைக்கலாம், ஆனால் வெறும் நார்கோ அனாலிசிஸில் சொன்னது மட்டும் வச்சு நாங்கள் தண்டனை கொடுக்க மாட்டோம். அந்த அவங்க சொன்ன விஷயத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி இந்த இவ்வளவு பணத்தை இவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் போட்டேன்னு சொல்கிறாருன்னு வைங்க, அந்த அக்கௌண்ட்டில் அந்த பணம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது செல்லும். அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு ஆமாம் வெறுமனே வாக்கு மூலம் செல்லாதுன்னு இருக்காங்க. ஸோ நார்கோ அனாலிசிஸை இவருக்கு உபயோகப்படுத்தினீங்கன்னா யாருக்கு, செந்தில் பாலாஜிக்கு, நிச்சயம் இதில் வந்துக்கிட்டு பல தடயங்கள் கிடைக்கும். அவரை நீங்கள் நேரடியாக வச்சு விசாரிச்சிங்கன்னா அதாக இருக்காது. சைக்கோ அனாலிஸ்ட்டுன்னு சொல்லி இங்கிலாண்டுலாம் பண்ணுறாங்க. சைக்கோ அனாலிஸ்ட்டுன்னு மெஸ்மரைஸ் பண்ணுறது, நீங்கள் அடிக்க வேணாம், இந்த இப்போ தான் காயம் இருக்குது இது இருக்குது, நீங்கள் அடிக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், அவங்கள அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி சைக்கோ அனாலிஸ்ட்டுன்னு இங்கிலாண்டில் இருக்காங்க. அவங்களாம் மெஸ்மரைஸ் பண்ணி பேச வைப்பாங்க, அதில் பல உண்மைகள் வெளியில் வரும். இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான இதுங்களை வந்து பிரெயின் மேப்பிங்னு ஒன்று இருக்குது. பிரெயின் மேப்பிங்னா அவருடைய அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வரும்போது அவருடைய மூளையின் கதிர்கள் அப்படியே கம்ப்யூட்டரில் வரும். அந்த கதிர்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்து ஒரு உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அதுதான் பிரெயின் மேப்பிங். இந்த மாதிரி அதிநவீனதெல்லாம் அவர் டெல்லிக்கு கொண்டு போய் அதிநவீனதெல்லாம் இது பண்ணி வச்சிங்கன்னா அவர் அத்தனை உண்மையும் சொல்லிடுவார். அதனால் அதனால் டெல்லி அழைச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாய்ப்பு அதிகம் இருக்குன்னா விட மாட்டாங்க. அமலாக்கத்துறை வந்து அவ்வளவு இழித்த வாயர்கள் அல்ல, அவங்க சட்டம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு நிறையா
அதிகாரங்கள் இருக்குது. உங்கள் ஜாதகம் பூரா அவங்க வச்சுருக்கான், இவங்க ஜாதகம் பூரா. இந்த கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை பிடிக்க யாரும் பிஜேபி கண்டுக்காமல் விட்டாங்க. இடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அது ஸ்டாலின் வந்து ரகசியமாக மோடியை சந்திக்கிறதுக்கு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர் டெல்லியில் இருக்கார், அவரை வச்சு ஸ்டாலின் வந்து மோடியை போய் பார்த்தாங்க. மோடியை போய் பார்க்கும்போது, எங்கள் உங்களுக்கு எல்லா ஆதரவும் நாங்கள் தரோம், கூட்டணி தான் உங்கள்கிட்ட வைக்க முடியாது, சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு ஒழுகாது, அதனால் எல்லா ஆதரவும் தரோம் உங்கள் அஷூரன்ஸும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம்தான் பிஜேபி என்ன பண்ணாங்க, சட்டசபை எங்கள் இலக்கல்ல, எங்கள் இலக்கு பாராளுமன்றம், சட்டசபை அதிமுகவுக்கு தான் தேவை, அதனால் நாங்கள் இதில் அடக்கி வாசிப்போம், நீங்கள் வர்றதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபை எலெக்ஷனில் அவங்க இதுவே வேகமே காட்டலை பிஜேபி. அதுக்கு வந்து காரணம், இவர் நேராக அவங்கள ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மூலமாக மோடியை சந்தித்து பேசினார். கரெக்டாக ஜெயிச்ச உடனே அந்த மிகப்பெரிய பணக்காரர் மோடிக்க வேண்டியவர் இவரை பார்க்க வர்றாரு. இவரை பார்க்க வரும்போது இவருடைய துணியே மாறிச்சு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, பிஜேபியால் நாங்கள் ஜெயிக்கலை, மோடியால் நாங்கள் ஜெயிக்கலை, சிறுபான்மையினர் ஓட்டு தான் என்னை ஜெயிக்க வச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பணக்காரர் வந்து அதுக்கப்புறம் இவரை நம்பவே முடியாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இதை இவங்கள வாட்ச் பண்ணாங்க. வாட்ச் பண்ண அவங்க லைட்டாக தப்பு பண்ண ஆரம்பித்த உடனே அவங்கள அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, அப்போ தான் நிறைய தப்பு பண்ணுவாங்கன்னு ஒன்று, இவங்க பேங்க் மூலமாகவே டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு பண்ணுறவன் எப்போவுமே பேங்க் மூலம் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டான். பேங்க் மூலமாகவே பண்ணி வெளிநாட்டில் பண்ணி உடனே இவங்களை லூஸாக விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் நிறைய ஆதாரங்களை இவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ மாட்டியிருக்கிறதுல நிறைய ஆதாரங்கள் அவங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் திமுகங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இது வந்து பிரச்சனையில் மாட்டி பல மந்திரிகள் முதலமைச்சர் அவங்க குடும்பம் எல்லாமே பிரச்சனையில் மாற்ற அளவுக்கு அவங்க வந்து பக்காவாக ஆதாரங்களை எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்காகத்தான் அவங்க என்ன பயப்படுறாங்க, விசாரணைங்கிற வளையத்துக்குள்ளே போனான் இவர் மூலம் வந்து. இவருக்கு தேவையில்லை, அவங்களுக்கு வெறும் செந்தில் பாலாஜியை வச்சு அவங்க இல்லை, வெளிநாடுகளில் என்னென்ன நிறுவனம் வச்சு வாங்கி வச்சுருக்காங்க, அதுலேருந்து உங்களுக்கு எப்படி பணம் வருது, அது எங்கெங்கே இதை கொடுக்குறாங்க, எல்லா விஷயத்தையுமே இன்கம் டேக்ஸ் அவங்களே எடுத்துட்டாங்க. சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜப்பான் கூட பயணம் போயிருந்தார், முதலீட்டாளர்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர்றதுங்க. அந்த பயணத்தில் கூட முதலமைச்சர் அவர்களுடைய பணத்தை முழுக்க முழுக்க அங்கே முதலீடு பண்ணுவதற்காக தான் சென்றார் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுகிறது. ஆமாம், இப்போ வந்து உங்களுக்கு ஜி ஸ்கொயர் இருக்குல்ல, ஜி ஸ்கொயர் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு அடித்தாங்க. அந்த ஜி ஸ்கொயரில் ரெய்டு அடித்ததில் வந்து இவங்க நிர்மலா சீதாராமன்ட்ட போய் காலில் விழுந்தாங்க, நிதியமைச்சர்கிட்ட போய் காலில் விழுந்தாங்க. அவங்க இவங்களுக்கு மறைமுகமாக உதவி செஞ்சாங்க. அதில் தான் என்ன ஆயிடுச்சு, ஜி ஸ்கொயரில் செட்டில் ஆகி அதில் ஒரு 600 கோடி to 700 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க இன்கம் டேக்ஸ்லேருந்து. இவங்க அந்த ஃபைன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு சில நிலங்களை கொடுத்து அதை வாங்க வைக்கிறாங்க. இது விஷயமாக தான் ஜப்பானுக்கு அவர் போகும்போது இது விஷயமாகவும் பேசப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அதனால் இவங்க அந்நிய முதலீடுன்னு போகும்போதெல்லாம் இவர்கள் சொந்த முதலீடையும் அங்கே பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்படி தானே இப்போ நீங்கள் நிரூபிக்கப்பட்டது அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொன்ன குற்றச்சாட்டு இவங்க தான் அமலாக்கத்துறை தான் அதை கொடுத்துருக்காங்க அண்ணாமலைக்கு. இவங்க வந்து துபாய்க்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி நோபல் ஸ்டீல், அதுக்கு இயக்குனர் யார், உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் ரிசைன் பண்ணுறாரு, அதுக்கு அன்பில் மகேஷ் வந்து அதுக்கு இயக்குனர் ஆகிறாரு. அந்த நோபல் ஸ்டீலுங்கிறது அப்போ இவங்க குடும்ப கம்பெனி, இவரும் உதயநிதி இருக்காரு இவரும் வந்திருக்கார். அந்த நோபல் ஸ்டீலோட துபாய் போகும்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் நோபல் ஸ்டீலோட ஸ்டாலின் போடுறாரு 1100 கோடிக்கு. எல்லாமே ஆதாரம் இருக்க, நீங்கள் கையெழுத்தான ஒப்பந்தம் கையில் இருக்குது, அந்த கம்பெனியில் இவங்க தான் இயக்குநர்கள்ங்கிறதுக்கு ஆதாரம் எடுத்துட்டாங்க. அந்த ஒரு ஆதாரம் போதுமே மூணு பேரும் உள்ளே போயிடுவாங்கள்ல, அன்பில் மகேஷ் ஸ்டாலின் மூணு பேருமே உள்ளே போயிடுவாங்கல்ல. இதுக்கடுத்து சபரீசனை பிடிக்கிறதுக்கு தான் ஜார்ஜ் பேங்க் எடுத்திருக்காங்க அமலாக்கத்துறை. சபரீசன் கம்பெனி வந்து வெளிநாடில் இருக்குது, அது வந்து ஜார்ஜ் பேங்க்னு ஒரு கம்பெனி, அப்போ பேங்க்கு, அந்த பேங்க்கோடு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தொடர்பு இருக்குங்கும்போது கொள்ளையடிக்கிற பணத்தெல்லாம் ஜார்ஜ் பேங்க் மூலமாக கொடுத்து உலகம் முழுவதும் வட்டிக்கு வரலாம். ஜார்ஜ் பேங்க்குங்கிறது என்ன, அது வந்து முதலீட்டார்கள் பெரிய பெரிய கோடிஸ் கோடீஸ்வர கம்பெனிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க. அவங்க இந்த பணத்தெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு அதில் வரக்கூடிய வட்டி என்ன ஆகும், அப்போ மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுடைய வருமானம் வந்துடும். அப்போ இந்த கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தெல்லாம் வெள்ளைப்படமாகவும் ஆக்கிடலாம்,
நிரந்தர வருமானம் வரக்கூடியதாக ஒரு முதலீடாகவும் நீங்கள் பண்ணிட முடியும். இது எல்லாமே அமலாக்கத்துறையிட்ட பக்காவாக மாட்டிக்கிச்சு, பக்காவாக மாட்டிக்கிச்சு. இங்கே அதுக்கப்புறம் இந்த மெட்ரோ இதுக்கு வந்து இவங்க முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது மெட்ரோ இதுக்கு அனுமதி கொடுக்கும்போது அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு. அந்த குறிப்பிட்ட கம்பெனி திமுகவுக்கு 200 கோடி நன்கொடை கொடுத்துருக்காங்க. இதுவும் பிடிபட்டு இப்போ வெளியில் வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், எல்லாமே கையும் கலவமாக மாட்டிடுவீங்களே. நீங்கள் ஒரு இதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க உங்கள் கட்சி சார்பில், ஆட்சி சார்பில், உங்கள் கட்சிக்கு அவங்க நன்கொடை கொடுத்தாங்கன்னா அது லஞ்சம் தானே? இப்படி தானே ஸ்வான் டெலிகாம்லேருந்து கலைஞர் டிவிக்கு லஞ்சம் வந்து 2G வந்ததை ஸ்வான் டெலிகாம்லேருந்து இப்படி இந்த மாதிரி பணப்பரிமாற்றம் தானே வந்தது? ஸோ இப்படித்தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. அதில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுனால இவங்க கொஞ்சம் தப்பிச்சாங்க. இதில் அவங்க தப்பவே முடியாது. காரணம் அமலாக்கத்துறை எல்லாத்துக்கும் வலுவான ஆதாரம், வலுவான ஆதாரங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடியது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், நீங்கள் யாரையுமே ஏமாற்ற முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆமாம், இப்போ நம்முடைய அக்கௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணுறோம், ஆதார் கார்டில் ஏன் எனக்கு சொல்கிறான், நீங்கள் 10 அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சு போகும். ஒரு ஆதார் கார்டு தான் 10 அக்கௌண்ட்டுக்கும் கொடுக்கும், எவ்வளோ பணம் கொடுக்க முடியும். ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய செலவு பண்ணக்கூடிய எல்லா பணமும் வெளிப்படையாக வந்துடும். அந்த இதில் வந்து அமலாக்கத்துறை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க முதல்ல வந்து. அதனால் இவங்க கையும் கலவமாக இப்போ மாட்டிக்கிட்டாங்க. பணம் அதிகம் வர வர இவங்களால் வந்து மறைக்க முடியாது. அது முதலீடு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வெளியில் வந்துடும். அப்படித்தான் இப்போ மாட்டியிருக்கு. செந்தில் பாலாஜிங்கிறது ஒரு சின்ன வட்டம், இதை விட பெரிய வட்டமெல்லாம் இதாக இருக்குது. அந்த மற்ற நான் சொல்லக்கூடிய நோபல் ஸ்டீல்னா இது பண்ணிங்கன்னா உங்கள் தான் நோபல் ஸ்டீலை பையன் கம்பெனிக்கு கொடுக்குறாரு. இதே இது தானே சசிகலா பண்ணாங்க, அவங்க கம்பெனி கம்பெனியாக ஆரம்பித்தாங்க. ஜெயலலிதாவுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் முதலமைச்சர், சசிகலா மூலமாக அவர் பணம் வாங்கியிருக்காரு. நீங்கள் இப்போ நீங்கள் முதலமைச்சர், உங்கள் பையன் பேரில் இருக்கிற கம்பெனி மூலமாக பணம் வாங்கியிருக்கீங்கிறது 1100 கோடி அரசாங்க ஒப்பந்தத்தை போட்டிங்கன்னா இதை விட ஒரு வலுவான ஆதாரம் என்ன வேணும்? ஒரே ஒரு நோபல் ஸ்டீலை மட்டும் பிடிச்சாங்கன்னா அத்தனை பேரும் உள்ளே போயிருப்பாங்க. அதாவது அரசியல்வாதிகள் வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்களை மாட்டி விடணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் இதாகிடும். அதனால் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப அடக்கி வாசிப்பாங்க. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியை பதிச்சுக்கக்கூடாதுன்னு இவர் சார்ந்த காங்கிரஸ்லையும் இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு போயிடுச்சு. என்னென்னா இவர்களுடன் கூட்டணி சேர்ந்தால் நமக்கு என்னென்னு அசிங்கம். இப்போ பாருங்கள், நிதிஷ்குமார் கூட அந்த கருணாநிதி கோட்டம்னு ஓப்பன் பண்ணுறாங்களே அது திறக்க வரலை. முக்கியமானவங்கள்லாம் இதுக்கு வர எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா இவ்வளோ ஊழலுக்கு பேர் போய் 30,000 கோடி 20,000 கோடின்னு சேர்க்க ஆரம்பித்தாட்டா இவங்களோட கை கொடுக்கவே அவங்க பயப்படுவாங்கள்ல. ஸோ எல்லாருமே இவங்கள விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க கூட்டத்தோடு எல்லாமே ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் வரும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரே ஒரு அட்வான்டேஜ், நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் உங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான சூழ்நிலை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி அந்த பக்கம் இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு டிஎம்கேக்கு போடணும்னு நினைக்கிறேன், ஓட்டு போட்டுருவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் சிறுபான்மையினர்லேயே படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, விவரமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னு வைங்க, பிஜேபிங்கிற மற்ற வட்டத்திலேருந்து வெளியில் வரணும் இவங்கிற மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அந்த ஓட் பேங்க் பிரிஞ்சதுன்னு வைங்க. அப்போ இவர்கள் வந்து இப்போவே 8 சீட்டு தானே, 118 ஜெயிக்கணும், 126 தான் ஜெயிச்சிருக்கான். அது அதை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா சிறுபான்மையின் மக்கள் இவங்க வந்து முற்றிலும் தமிழ்நாட்டிலிருந்து இவங்க வந்து அரசியல் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்காங்க, ஒரு பயத்தில் இருக்காங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி ஸ்டாலின் அவர்கள் திருவாரூரில் காட்டூருங்கிற பகுதியில் கலைஞர் கோட்டம் திறப்பு விழாவில் நல்லா சிறப்பாக தான் அதெல்லாம் கலந்துக்கிறார், நல்லா பேசுகிறாரு, சகஜமாக இருக்கிறார். அவருடைய முகத்தில் எந்த விதமான ஒரு கவலையோ இல்லை பயமோ எதுவுமே இல்லை, அவர் தூங்க மாட்டார். நீங்கள் அவர் இங்கே பேசலாம் இது பண்ணலாம், அவருக்கு தூக்கமே வராது. ஏன்னா சாதாரண மொபைல் ஃபோன் நான் அவர் சொல்கிறாருல்ல, காலையில் எழுந்திரிச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எந்த இதில் மாட்டுவாங்களோ அது பண்ண மாட்டோம், எத்தனை பிரச்சனைகள் வந்துருக்குமோ, அது சின்ன விஷயத்துக்கே அப்படி சொன்னார். இது மிகப்பெரிய விஷயம், இது இந்தியா பூரா பரவி போச்சு. அதனால் இதில் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து அவர் கவலைப்படாமல்லாம் இருக்க முடியாது. சும்மா வெளிக்காட்டாமல் பழைய நிலைமையில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் 10 நிமிஷம் பேட்டி வந்தது அவரை பற்றி, 10 நிமிஷம் பேட்டியும் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி எடுத்திருக்காங்க, 28 ஷாட் எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று அப்படி கையை தூக்குறாரு, காலை தூக்குறாரு, 2 நிமிஷம் பேசுகிறாரு, எதையும் பார்த்து முன்னாடி ஸ்க்ரீன் ஓடுதா என்னன்னு தெரியல. 4 வார்த்தை அவர் வந்து தொடர்ச்சியாக பேச முடியலை. அப்படி இருக்கும்போது அவருக்கும் வயசு 70 ஆயிடுச்சு. அதனால் அவர் சரியான நிலையில் இருக்கிறதா
எனக்கு தெரியலை. அதனால தான் வந்து ஒரு சாதாரண விஷயங்களை கூட அவர் பேச முடியாமல் இருக்கார். இது நிச்சயம் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வைன் ஷாப்பில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவர்களுக்கு வந்து அது தெரியாத மாதிரி பேசுகிறார். வைன் ஷாப்பில் என்னென்ன தவறுகள் நடக்குது, சரக்கு இது நடக்குது, இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியலை. தெரிய எதுக்கு சொல்கிறேன்னா, முதலமைச்சராக இருக்கிறவருக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும். உளவுத்துறை டெய்லி அரசாங்கத்தை பற்றி, அரசாங்கத்தை பற்றியும் முதலமைச்சரை பற்றியும் எதிர்ப்பான விஷயங்கள் என்ன வருதோ அந்த ப்ரெஸ் கட்டிங்கை வச்சு நோட் போடுவாங்க. அப்போ இன்டெலிஜென்ஸ் நோட்டே இவர் பார்க்குறது இல்லைன்னு தான் தெரியுது. இவருக்கு எதுவும் தெரியல. இப்போ தான் முத்துசாமியை போட்டு 10 to 12 வரை தான் திறக்கணும், 10 ரூபா வாங்கக்கூடாது, இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த அத்துமீறல்கள் எதுவும் இருக்கு தெரியாமல் இருக்காருன்னா, எதுவுமே தெரியாமல் இருக்குன்னா, அவர் ஒரு பொம்மை முதல்வராக இருக்காருன்னு தான் அர்த்தம். இன்டெலிஜென்ஸ் நோட்டே பார்க்கலன்னு தான். அவர் ஒரு பொம்மை முதல்வராக இருந்தார். ஸ்டாலின் அவர்களை இயக்குவது யாராக இருக்கும்? இயக்க அதிகாரிகள் மட்டத்தில் நடக்குது, மந்திரிகள் அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க. மந்திரிகளுக்கெல்லாம் என்னென்னா, அவங்கவுங்க துறையை அவங்கவுங்க கொள்ளையடிச்சுக்கிறாங்க. இவர் முக்கியமான பணங்க லஞ்சம் வரக்கூடியதுங்களுக்கு மட்டும் இவருக்கு வேண்டிய ஆள். இப்போ உதாரணத்துக்கு சேகர் பாபு, உதாரணத்துக்கு இவர் செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி ஒரு 4-5 மந்திரிகளை வந்து இவர் முக்கியமான போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிறார். இப்போ கேஎன்ஆர்லாம் இங்கே பங்கு கொடுக்க மாட்டார். அதனால தான் அவங்களுக்கு முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்க தவறுறாரு. தவறிக்கிட்டு இவங்ககிட்ட இவங்க மற்றவங்களுக்கு, அதனால தான் இப்போ அதுக்குள்ளே திமுக உள்ளேயே ஒரு பெரிய சலசலப்பு வந்துருச்சு. நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் முக்கிய போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க, இப்போ நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. துரைமுருகனுக்கு ஒரு கொடுத்தாருன்னு வைங்க, அவர் அடிக்கிற கொள்ளையில் ஒரு வீசா கொடுக்க மாட்டார். அதனால தான் இவர் அவங்கள அவாய்ட் பண்ணுறார். இப்போ அவங்களுக்கு என்னென்னா, சீனியர்களை கவனிக்கிறது இல்லை, எம்ஜிஆர்கிட்ட இருந்த எல்லாருமே இப்போ பதவி கொடுத்துருக்காருன்னா, அது வந்து ஒரு பெரிய பூகம்பம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் இது இப்போ வீக் ஆனால் அந்த பூகம்பம் பூரா வெடிக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு ஸ்டாலினையோ கைது பண்ணிட்டாங்கன்னு வைங்க, உதயநிதியை கைது பண்ணிட்டாங்கன்னு, அப்போ கட்சி பீஸ் பீஸாக இருந்த சீனியர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உதயநிதி அவர்களை அடுத்த முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு திமுகவினுடைய அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கோரிக்கை இந்த மாதிரி வையுங்கன்னு சொல்கிறதே இவங்க தான், எல்லோரும் இந்த மாதிரி சொல்லுங்கன்னு. ரெண்டாவது, தங்களுடைய மந்திரி பதவியை காப்பாற்றணும்னா உதயநிதி துதிப்பாடினா தான் நம்மளை மந்திரி பதவியில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்தது எல்லாருமே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உதயநிதிக்கு என்ன தெரியுது, கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இந்த பாருங்கள், வெளி மாநிலங்கள் இது இந்தியா லெவலில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இதுவே அனுப்பலை. அவர் மந்திரி, அவர் அவருடைய மினிஸ்ட்ரியில் இருந்தது. அப்போ எதுவுமே அவருக்கு தெரியலல்ல. அதனால் ஒன்றும் ஒரு கட்சியை நிர்வகிக்கிறது வேறு, ஆட்சியை நிர்வகிக்கிறது வேறு. துறையினுடைய சோதனையில் அடுத்ததாக வந்து எல்லாரையும் அவங்க மணி ட்ரையலில் எடுத்துட்டாங்க. மணி ட்ரையல் எடுத்ததுனால, மணி ட்ரையல் எடுத்ததுனால உதயநிதியெல்லாம் ஈஸியாக மாட்டோம் அப்படி. இவங்க எப்படின்னா, அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்கி கொள்ளையடிக்கிற படத்தை கொண்டு போய் ரெஜிடென்ஸில் போடுறது. ரெஜிடென்ஸில் எவ்வளோ தான் போடுவீங்க? வருஷத்துக்கு 100 படம், 150 படம், அளவுக்கு மீறி அங்கே போய் நீங்கள் போட முடியாது. அதுக்காகத்தான் லைக்காவில் போய் கொடுத்தாங்க. லைக்காவை போய் ரைடு அடிச்சுட்டாங்க. லைக்காவில் ரைடு அடித்தா மணி ட்ரையல் ரெஜிடென்ட்டுக்கும் அவங்களுக்கும் வருது. அதுக்கு பதில் சொல்லணும். இது மாதிரி இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் இப்போ ஆதாரங்கள் அவங்களுக்கு வந்துருச்சு. அமலாக்கத்துறை ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த திமுகவையும் கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்க வந்து நார்மலாக தான் இருந்தாங்க. செந்தில் பாலாஜியாக இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் போய் போய் பார்த்தாங்க. இவங்க நிர்மலா சீதாராமனை பார்த்து முடிச்சிருந்தா முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவனை போட்டு அடித்தது, கையை ஒடித்தது. அப்போ அதிகாரிகள் மட்டத்தில் ஒவ்வொரு எழுதுலையும் உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய கோபம் வந்து எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே தோண்டி வச்சுருந்ததை இப்போ பெருசாக கொண்டு வராங்க. அதனால் இது வந்து மிக மோசமான ஒரு இதைத்தான் தமிழ்நாடு அரசியலில் மிக மோசமான இதை கொண்டு வரும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுனா அந்தளவுக்கு ஸ்டாலினுக்கு வந்து இது கிடையாது, கெப்பாசிட்டி இல்லை. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அரசியலில் 1008 இது வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு திறமை வேணும். அங்கங்கே பணத்தை ஒழிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு தெரியணும். எத்தனையோ ஆடிட்டர் இருக்காங்க. ஒரு ஆடிட்டர் கமிட்டியை வச்சு எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, இதை பண்ணுங்கன்னா அவனே உழைச்சி கொடுத்துருவா, இங்கே போடுங்க அங்கே போடுங்க. இப்போ ரித்தீஷ்னு ஒருத்தர் இருந்தார் முன்னாடி, எம்பி ஜே கே ரித்தீஷன்லாம் ஜெயலலிதா அவர்கள் வீட்டிலேருந்து கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துகிட்டு போனார். அப்போ போய் அங்கங்கே லேண்டை வாங்கி போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 2 மடங்கு 3 மடங்கு ஆச்சு. ஸோ வெளியில் யாருமே இது பண்ணல. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒவ்வொருத்தரும் பேர்லேயும் வச்சுட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி கையிலேயே நீங்கள் பணத்தை வச்சுருந்தீங்கன்னா, இதில் ரெக்கார்டடாக நீங்கள் போய் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்கல்ல. கம்பெனிகள் எல்லாம் ஆரம்பித்து அதில் முதலீடெல்லாம் பண்ணிங்கன்னா எங்கேயாச்சும் தப்பு நடந்துடும். அதனால் வசமாக மாட்டியிருக்காங்க.
இதில் இருந்து உங்கள் தப்ப முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அமலாக்கத்துறை நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 61 கோடி வாங்கின ஜெயலலிதாவையே ஏ1 குற்றவாளி ஏ1 குற்றவாளின்னு இன்றைக்கு வரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 30,000 கோடியை சம்பாதிச்சத இவங்க இப்போ நிச்சயம் ஒரு குற்றவாளியாக வருங்காலத்தில் வந்ததான் ஆகணும். அதனால் இவர்கள் எல்லாம் சிறைக்கு போகும் நாள் வந்து எல்லாத்துக்குமே வெகு தூரத்தில் இல்லை. தப்பு செஞ்சால் நம்ம ஜனநாயக நாட்டில் யாரையும் மன்னிக்கக்கூடாது. உப்பு திண்டவர்கள் தண்ணி குடித்து தான் ஆக வேண்டும். யாரையுமே மன்னிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தப்பு செய்தவர்கள் அதுவும் வெளிநாட்டிலெல்லாம் ஜப்பான்லெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டரை ஊழலில் ஈடுபட்டவரை தூக்கில் போட்டாங்க. பூட்டோன்னு சொல்லி பாகிஸ்தானில் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் ஆட்சி முடிஞ்சோடனே அவர் ஊழல் காரணங்களுக்காக தூக்கில் போட்டாங்க. இப்படி ஜனநாயக நாடுகளில் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணும். இப்படி அவியாக 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடின்னு அடித்தா ஏழை மக்கள் வாழக்கூடிய நாடு எத்தனையோ பேர் ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. இன்ஜினியரிங் படித்தவங்களுங்கெல்லாம் போய் இதில் டிரைவராக இதில் வந்துக்கிட்டு டாக்ஸி போய் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்விக்கியில் போய் வேலை பார்க்குறாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க எம்பிஏ படித்தவங்கலாம் இவ்வளவு இது இருக்கும்போது நாட்டை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு சமூக பார்வை வேணும். இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுல தான் அக்கறை காட்டணும். நீங்கள் பாட்டுக்கு 30,000 கோடி 40,000 கோடின்னு சம்பாதிச்சுக்கிட்டு எலெக்ஷன் டைமில் ஆளுக்கு 4,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்து பதவிக்கு வந்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நிரந்தரமான இதுவாக இருக்காது. நிச்சயமாக அதற்கான தண்டனை அரசாங்க பணத்தை நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா அதற்கான தண்டனை என்றைக்காச்சும் உண்டு. நான் அரசாங்க பணியில் இருக்கும்போது மெடிக்கல் பில்லு போடுவாங்க எல்லாருமே. மெடிக்கல் பில்லுனா வருஷத்துக்கு நீங்கள் 50,000 ரூபா போடலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்லுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்தை வாங்கி அதை அரசாங்கத்துக்கு கொடுத்து பில்லை வாங்கணும். இதுதான் முறை. எல்லார் முறையும் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு போலி பில் போட்டு கொடுப்பாங்க. அவன் ஒரு பெர்சன்டேஜ் போட்டு 50,000த்துக்கு பில்லு கொடுத்தான். 50,000த்தை அப்படியே போட்டு வாங்குவான். அவங்கள எல்லாம் லைஃப்பை நான் பார்த்துருக்கேன். அந்த 50,000 வாங்கினவங்களுக்கு அதுக்கு அதிகமான செலவு அந்த வருஷத்தில் அவங்களுக்கும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்துடும். இது சில பேர் பயப்படுவாங்க, ஐயோ மெடிக்கல் கவர்மெண்ட் பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு. அந்த எண்ணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழை மக்களுடைய வரி பணம் அதில் உழைப்பு. அதனால தான் நீங்கள் எம்ஜிஆரில் நான் பொழுது பேசுறதுக்காக சொல்ல அவர் இறந்து போயிட்டார், பொழுது பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் உயிரில் என்ன எழுதினாருனா என்னுடைய நினைவிடத்துக்கெல்லாம் அரசாங்க பணத்தை உபயோகிக்காதீங்கன்னு எழுதுனாங்க. அப்படி தலைவர்கள் வேணும். ஏன்னா அது அவர் சொன்னது ஏழைகளின் வரி பணம் என் நினைவிடத்துக்கு பண்ணாதீங்க. என்னுடைய கடைகள் ஒரு 8-10 கடைகள் இருக்குது ஆலந்தூரில், அது வாடகையை எடுத்து செலவு பண்ணுங்கள். ஒரு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். மக்களுடைய வரி பணம் நமக்கு பண்ணக்கூடாது. நீங்கள் 80 அடியில் போயிட்டு கருணாநிதிக்கு இதுக்குள்ளே செலவு வச்சுக்கிட்டு அதுக்கு 100 கோடிக்கு மேலே அரசாங்க பணத்திலேருந்து கொடுத்தீங்கன்னா அப்போ மனசாட்சிங்கிறது உங்களுக்கு போயிருதில்லை. நீங்கள் வந்து அண்ணா உங்களுக்கு அறிவாலயம் இதில் திமுக இருக்க திமுகவுடைய அறக்கட்டளை இருக்குல்ல 1,000,000,000 கோடி இருக்குது. உங்களுடைய தந்தைக்கு நீ தானே நீங்கள் செய்கிறீங்க. உங்கள் சொந்த பணம் போட்டானே, உங்களுக்கு பணம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. 1,000,000 கோடி சம்பாதிக்கிறேங்கிறீங்க. உங்கள் சொந்த பணத்தை போட்டு உங்கள் தந்தைக்கு 80 கோடி ரூபாயில் வந்து சமாதி வைக்கிறீங்க. வெளிப்படுத்த அப்போ உங்களுடைய சொந்த பிரச்சனைக்கெல்லாம் அரசாங்க பணத்திலிருந்து எடுக்கிறீங்கன்னா நிச்சயம் சொல்கிறேன் தண்டனை உண்டு. அதுக்கு மக்களுடைய வரிப்பணம் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. தீராத நோய்கள் வந்துடும் அவங்களுக்கெல்லாம், தீராத நோய்கள் வந்துடும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும். அந்த எவ்வளவு பணம் செலவு பண்ணுறீங்களோ அதை விட அதிக பணம் உங்கள் கையில் இருந்து போகும். இதற்கான தண்டனை வந்துடும். அதுக்காகத்தான் ஆட்சியில் இருக்கிறவங்க மனசாட்சி பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் தப்பான தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அன்றைக்கி அவனை தட்டி கேட்கவே ஆள் இல்லை. ஆனால் அவனை தட்டி கேட்டது யாதுன்னா அவனுடைய மனசாட்சி. மனசாட்சியில் தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டோம்னு அங்கேயே செத்தாங்க. அவரை ஒரு கோவலனை கொண்டுட்டு அவரை யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள் எத்தனை கொலைகள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஒரு மனசாட்சியோடு இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறது. இப்போ சசிகலா தப்பு பண்ணாங்க, 4 வருஷம் ஜெயிலுக்கு போனாங்கல்ல. ஜெயலலிதா அவர்கள்ட்ட இவர்களை வந்து கண்டுக்காமல் விட்டது அவங்க செஞ்ச தப்பு தானே. ஜெயலலிதா அவர்களுக்கு வீழ்ச்சிக்கு காரணமே இவங்க இவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, அதை தட்டி கேட்காமல் விட்டாங்க. அதனால் அவங்களும் தண்டனை அடைஞ்சு அதுக்கப்புறம் இறந்தாங்கல்ல. இதெல்லாம் காரணம் வந்து மற்றவர்கள் பணத்தை இதாக எடுக்கணும் அப்படின்னு. அரசியல்வாதிகள் வந்து அண்ணா மாதிரி இருக்கணும், எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும். அண்ணா சாகிற இன்றைக்கி
100 ரூபா இல்லை அவர் வீட்டில் செலவுக்கு. சம்பளத்தை வாங்கி செலவு செய்தவர் அண்ணா காமராஜர் அவங்களே பார்த்துருக்கோம். காமராஜர் தான், காமராஜர், கக்கன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ கூட சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு தலைவராக ஐயா நல்லக்கண் அவர்களும் அது எத்தனையோ பேர் இருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணுக்கெல்லாம் பதவி இல்லை, எப்போவுமே பதவி வந்து ஒருத்தர் நேர்மையாக இருக்கணும், அதுதான் நேர்மை. காமராஜர்கிட்ட பதவி வந்தது முதலமைச்சராக இருந்தார், சம்பாதிக்கல. கக்கன் வந்து மந்திரியாக இருந்தார், சம்பாதிக்கல. அதுக்கடுத்தது அண்ணா அப்படி இருந்தார். எம்ஜிஆர் அவர் சொத்தையே வந்து ஊமைகளுக்கும் வாய் பேசவங்க காது கேட்காத குழந்தைகளுக்கும் எழுதி கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரி சுயநலம் உள்ளவர்களாவது அரசியல்வாதிகள் தான் நாட்டை ஆளணும். சுயநலத்தோடு நீங்கள் வந்து மக்கள் வரி பணத்தை நீங்கள் வந்து தப்பாக பயன்படுத்தினீங்கன்னா அதற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோட பயந்ததுக்கு டிஎன் மீடியா 24 சார்பாக நன்றி. நன்றி. டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம்.